குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க ஒடிசால இருக்க மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்னைக்கு மார்னிங் வ்ளாக் தான். இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் இல்லையோன்னு நினைக்கிறேன், பட் பார்க்கலாம். ஈவினிங்குள்ள என்ன வேணாலும் உங்களுக்கு கண்டென்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்றைக்குமே ஒரு புதுசாக ஒரு டிஷ் தான், புளிச்ச கீரை இருக்குதுல்ல, அது கூட சின்ன சின்ன மீன், அப்புறம் குறவ மீன். அந்த சின்ன சின்ன மீனெல்லாம் நம்ம ஊர் சைடு அது என்ன ஜப்பான் மீன் சொல்லுவாங்களா இல்லை என்னன்னு தெரியாது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், மீனோட பேர் எதுவுமே தெரியாது. இன்றைக்கி அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொன்று, உங்கள் ஸ்வீட்டு காலையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. என்ன சாப்பிட்றம்மா? எங்கே கைக்காமி? குர்குரே சாப்பிட்றாங்க மார்னிங்க. அவள் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. அவள் பேசாமல் சாப்பிட்றது, அப்புறம் இதுதான் அவள் எப்போதுமே விளையாடுற பிளேஸ். இங்கே நின்று தான் கோழிக்கிட்ட பேசுவா, அப்புறம் பக்கத்தில் யாராவது போகிறவங்க வரவங்களை கூப்பிட்டு பேசுவா. புளிச்சக்கீரை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. மார்னிங் நல்லா போகும். ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது நான் சாப்பிட்டேன், ஆனால் எனக்குமே தெரியாது புளிச்சக்கீரை நம்ம ஊரில் எப்படி சமைப்பாங்கன்னு. இப்படி தான் கட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அத்தை பாப்பாவை நிற்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நிற்க மாட்டேங்கிறா. அவள் பயங்கரமாக பயப்படுறா. ஒவ்வொரு டைம் நின்றுட்டு அவ்வளோவே சிரிப்பா, ஆனால் என்ன ட்ரை பண்ணாலும் நிற்க மாட்டேங்கிறா, பயங்கரமாக பயப்படுறா. இனி பாருங்க உட்காந்துருவா. வெளியே இருக்கிற அந்த நிலத்தில் பார்த்தா தெரியும், மழை பெஞ்சது நேற்று, அதனால் சரியாக தீ எரிய மாட்டேங்குது. ஒரு வழியை தீ மூட்டியாச்சு. இப்போ குழம்பு பண்ணலாம். அம்மா தான் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன் நீங்கள் சமைக்க மாட்டிங்களான்னு. எப்போ எப்போ பாப்பா என் கூட இருக்காலோ அப்போது அம்மா வேலை செய்வாங்க. நான் சொல்லியிருந்தேல்ல, இதுதான் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேல்ல, வயலில் இருந்து கொண்டு வந்தாங்களே, அந்த மாதிரி நேற்று நைட்டு வச்சுட்டு வந்தாங்க வலை, கொசு வலை. இன்றைக்கி காலையில் போய் அப்பா கொண்டு வந்திருந்தாங்க. இது தான் நம்ம சமைக்க போகிறோம், மசாலா கூட. இப்போ என்ன சேர்க்குறாங்க? எண்ணெய் சேர்த்த உடனே மசாலா, எப்போதும் சொல்கிற மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் மசாலா ஃப்ரை ஆகட்டும். இப்போது அந்த மசாலா இடித்ததை கழுவி அந்த தண்ணி சேர்த்துருக்காங்க. அஞ்சு மணி 5:30க்கெல்லாம் எழுந்திருக்கணும். ஃபஸ்ட்டு டைம் இங்கே பாருங்க, அவளுக்கு ப்ரெஷ் பண்ணி பால் கொடுத்த உடனே தூங்கிட்டா. தீ வேற சரியாக எரியல. பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்தேன், ஜஸ்ட்டு இப்போ தான் அந்த மசாலா கொஞ்சம் கொதிஞ்ச உடனே மீன் சேர்த்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்போ மஞ்சள் பொடி சேர்க்கலை, லேட்டாக சேர்க்கணுமாம்மா. தட்டு வச்சு மூடிட்டாங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அந்த மசாலா தண்ணியில் கொஞ்ச நேரம் மீன் வேகணுமா. இங்க நண்டுமே சுட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா? இங்க பாருங்க அடுப்புக்குள்ள குடுக்குறாங்களா, அப்பா சாப்பிடுவாங்க. நான் ஒரு டைம் கூட சாப்பிட்டதில்லை, என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, அம்மா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அடுப்புக்குள்ள போட்டாங்க, சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எப்படி தெரியும்னு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். எது கொஞ்சம் தண்ணி வத்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறாங்க. ஹம்
ஒரு 10 நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன். உள்ள கொடுத்திருக்காங்க, இன்னும் எடுக்கல நண்டு. பெரட்டி விடுறாங்க, சரியா வேகணும் இல்ல. கொஞ்சம் முறக்கூட்டி நல்லா கொதிஞ்சு வருது. இப்போ புளிச்சக்கீரை சேர்க்கறாங்க. கீரை சேர்த்த உடனே பாருங்க, லைட்டா வெந்தது, ஒரு கலர்ல தெரியுது அந்த அந்த ஓரம். அப்புறம் இந்த சைடு இப்போ உப்பு சேர்க்கறாங்க. हल्दी மறுபடியும் தட்டு வச்சு மூடிட்டாங்க. கீரை வேகணுமா, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க. நன்றோட நிலைமை பார்த்தீங்களா? இப்படி ஹீட்டா இருக்கு. இது பார்க்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி தெரியுதானா? அது இல்லை, நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் தானே, சல்மான் ஒரு காய் அதை வேக வச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நிறைய வேக வச்சு வச்சுருக்காங்க. அது கூட நண்டு, உப்பு சேர்த்துருக்காங்க, கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துருக்காங்க. இது வந்து புளிக்கும், இதை குழம்பும் பண்ணலாம். அது கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. இது வந்து அந்த பழத்தோட கொட்டை, இது தூக்கி போட்டுருவாங்க, வெறும் அதை மட்டும் சாப்பிடுவாங்க. யாரு செஞ்சிட்டு இருக்கன்னு தெரியுதா? அவ்வளோதான், இது ஒரு தர்க்காரி. சரி, இது ஒரு குழம்பு இங்க சாப்பிடுறது. இப்போ இந்த குழம்பு என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக கீரை நல்லா வெந்திருக்கும், வெந்துருச்சு நினைக்கிறேன். கலரே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ மஞ்சள் பொடி சேர்க்க போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க. இத வந்து இப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரி செய்வாங்க. அது வந்து மீன் கூட இப்படிதான், பட் அந்த புளிச்சக்கீரை எதுவுமே கட் பண்ண மாட்டாங்க. அப்படியே சேர்த்ததும் மசாலா தண்ணி எல்லாமே வத்தின உடனே அப்படியே இறக்கி வச்சிருவாங்க. நான் நினைச்சேன் இன்னைக்கு அப்படிதான் பண்ணுவாங்கன்னு. ஆனா மதியானமும் குழம்பு இதுதானே, அதனால எல்லாரும் சாப்பிடணும் ரெண்டு டைமுங்கிறதுனால தண்ணி இன்னைக்கு குழம்ப பண்ணிருக்கிறாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு மீன் கூட புளிச்சக்கீரை குழம்பு. அப்பா சாப்பிட போறாங்க. இப்போ நினைப்பீங்க நீங்க எல்லாரும் இப்படி எல்லாம் குழம்பு பண்றது எப்படி இருக்கும்னு. சீரியஸா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா முன்னாடி தமிழ்நாட்டுல சாப்பிடுற குழம்பு டேஸ்ட்டை விட கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். நீங்களுமே சாப்பிட்டீங்கன்னு தெரியும், அதை பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கனால. இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ ஐயோ ஒரு ஒரு 6 மாதமாவது இருக்கும், எந்த குழம்பு எடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் எப்படியெல்லாம் திட்டுவாங்கன்னு தெரியும் என் ஹஸ்பண்ட் கிட்டே. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போது சமையல் வேலை ஒரு வழியாக முடிஞ்சது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு சமைக்கலை, பழைய சாதம் நிறைய இருக்குது, வேறு வேலை இருக்குது, பாத்திரம் விளக்கணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும். சரி, இப்போ நான் வேறு வேலை பார்க்க போகிறேன். ஒரு வழியா பூஜை பண்ணி முடிச்சாச்சு, இப்போ சாப்பிட போறேன். வாங்க, என்ன சாப்பாடுன்னு பாருங்க.
மீன் அப்புறம் புளிச்சக்கீரை. இது வந்து நேத்து குழம்பு. இது சித்தி வீட் குழம்பு பாருங்க, சூப்பரா மசாலா கூட சேர்த்து பண்ணிருக்காங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் மேக் பண்றாங்க சட்னி, உருளைக்கிழங்கு சட்னி. அப்புறம் சாப்பாடு அவ்வளவுதான். ஓகே, நாங்க சாப்பிடுறோம். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? லஞ்ச் டைம் அப்பா உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கல, அந்த வயல்லேருந்து கொசுவலை போட்டு மீன் கொண்டுட்டு வராங்கன்னா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இது பிடிக்கிறதுக்காண்டி விஷ மருந்து ஒன்று இருக்குது, அது வந்து மீனில் தடவி வச்சுருவாங்களாமா, அதை சாப்பிடும்போது செத்து போயிடும், ஒரு மாதிரி மயக்கமாயிருமா, மயக்கமாகி அங்கேருந்து கொண்டு வந்தாங்க நாரை கொக்கு, அதை இங்கே சாப்பிடுவாங்க. இங்கே சொல்கிறாங்க இந்த கொக்கு சாப்பிட்டோன்னா, இந்த கறி கொக்கு கறி சாப்பிட்டா நம்மளோட குடலில் ஏதாவது எலும்பு துண்டு இருக்குமே, நம்ம அது இதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்ருப்போம், அது இருக்குமே, அதெல்லாம் க்ளீன் ஆகிடுமா. இது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க. சார் க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. இதை இன்றைக்கி குழம்பு பண்ணணும். நாங்கள் நினப்பீங்க போச்சு என்னென்னமோ சாப்பிட்றாங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு. இதில் நாலு பேர் அஞ்சு பேர் ஷேர் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட நான் சொன்னேன் இதில் எவ்வளோ பேர் சாப்பிடலாம் சொல்லுங்கள். அதுக்கு அம்மா சொன்னாங்க ரெண்டு பீஸாக இருந்தாலும் சரி, மூணு பீஸாக இருந்தாலும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும், இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அதெல்லாம் அந்த சுட்டுட்ருக்காரு. அம்மா கட் பண்ணுறாங்க பாருங்க, பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்களேன், கோழி மாதிரி தெரியுதா இல்லை ஏதாவது, ஒன்றுமே இல்லைங்க, வெறும் எலும்பு தான் இருக்குது, எப்படி சாப்பிடுவாங்களோ. ஒரு வழியாக அம்மா கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. கட் பண்ணி முடிச்சு நான் மசாலா தான் ரெடி பண்ணேன், அதுக்குள்ளே எறும்பு வந்துருச்சு. இன்றைக்கி எறும்பு கூட தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க போகிறேன். அவ்வளோ ராட்சசி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நான் வேற என்ன பண்ண முடியும். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும், மசாலா சேர்த்துறேன். எப்போதும் போல் இஞ்சி வெள்ளை பூண்டு மிளகாய் சேர்த்தது இன்னைக்கு. ஆனால் ஒன்று எக்ஸ்ட்ராவே மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்தோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் மசாலா கூட வெங்காயம் மிக்ஸ் பண்ணி குழம்பு பண்ணும்போது. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன், மசாலா இடித்தது கழுவி வச்சுருந்த தண்ணி. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு, ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கறி. இப்போ சேர்த்துறேன், இப்போ உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும், இந்த சிக்கன் சமைக்கும்போது நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல பச்சை கறி மாதிரி தெரியும், அந்த கொடுத்த உடனே ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க, எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிக்கும். இதை நான் எப்போதுமே என் ஹஸ்பண்ட் சமைக்கும் போது சொல்வேன், இந்த அப்படியே சாப்பிடு அப்போ அப்படி சொல்ல சொல்லுவாங்க. அந்த கலர் எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு தண்ணி நல்லா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காண்டி வச்சுருந்தது. காலையிலேருந்து சார் பயங்கர வேலை, ஊர் சுற்றிட்டு வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்குறேன் நான் பண்ண குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மேடம் பயங்கரமாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.